அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நான் இன்றைக்கி வந்துட்டு கோவை பூம்புகார் ஷாப்பை வந்து விசிட் பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது ஒரு ஆன்மீகவாதிக்கு வந்து தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருந்தது அதாவது கோவில்களுக்கு சம்மந்தமான பூஜை வீட் வீட்டில் கூட நமக்கு பூஜைக்கு வந்து தேவையான பொருட்கள் விளக்குலேருந்து எல்லாமே இருந்தது பா கலெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட பர்மிஷனோடு தான் வீடியோ எடுத்தேன் ஷாப்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சங்கு வந்து குட்டி சங்குலேருந்து பெரிய சங்கு வரைக்கும் வளம்புரி இள இடம்புரி எல்லாமே வச்சுருந்தாங்க பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே அதே மாதிரி இந்த இந்த ஸ்டோன் மாதிரி வயலட் கலரில் இந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து நேச்சுரலாக அதே கிடைக்குதாம்மா அந்த ஸ்டோன் வீட்டில் வச்சா நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குமாம்மா அப்புறம் நிறைய முத்து பாசி அப்புறம் விதவிதமாக கருங்காலி மாலை எல்லாமே ஆள் டைப்பு எல்லா சைஸ்லேயும் இருந்தது அதே மாதிரி கருங்காலி வேலு சூளம் அப்புறம் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்தது அப்புறம் இந்த கருங்காலிலேயே ஆஞ்சநேயரோட கதம் அப்புறம் எந்திரமெல்லாம் கருங்காலிலேயே இது பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சோவி அப்புறம் இந்த ஸ்ரீசக்கரம் இதெல்லாமே இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுல ஜேடு ஜேடுன்னு சொல்லக்கூடிய கல்லாமா ரொம்பவுமே அழகாக இருந்தது அப்புறம் பிரமிடு பார்த்தீங்கன்னா இந்த கோமேதக்கல் அப்புறம் ருத்ராட்சம் இதெல்லாமே உள்ள பதிச்சு வச்ச மாதிரி ஒரு பிரமிடு ரொம்பவுமே அழகாக இருந்தது அப்புறம் லிங்கம் பார்த்திங்கன்னா படிக இருந்து மரகத லிங்கம் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே அப்புறம் இந்த இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள் கலர் கலராக அதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டோனு அப்புறம் இந்த பானலிங்கம் சொல்லுவாங்க பாருங்க நான் கையில் வச்சுருக்கேன் இந்த பானலிங்கம் வந்துட்டு அது தனியாக நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் அது வந்து ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அந்த பானலிங்கம் பற்றி கண்டிப்பாக நான் ஒரு பதிவு போடுறேன் அவங்களுக்கு அப்புறம் கீ செயினில் கூட விதவிதமாக இருந்தது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இப்போ இந்த அப்புறம் கவரிங் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது நிறைய ருத்ராஷம் மாலை பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் குத்து விளக்கு பார்த்திங்கன்னா விதவிதமாக நம்ம உயர உயரத்துக்கு மேலேயே இருந்தது அந்த அளவுக்கு குத்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக இருந்தது ரொம்ப பூம்புகாரில் வந்துட்டு சிலைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்பவுமே அழகாக இருந்தது ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பொறுமையாக பார்த்துட்டு வந்தேன் அவங்களும் பொறுமையாக எல்லாமே பதில் சொன்னாங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க இந்த தட்டு பூஜா தட்டு எல்லாமே காப்பரில் பித்தளையில் இந்த மாதிரி ரொம்பவுமே விதவிதமாக நமக்கு வேணுங்கிற சைஸ் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் கோவில் வீடு வீட்டு யூஸ்லேருந்து கோவில் யூஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட பார்க்க பார்க்க அவ்வளோ ஒவ்வொன்றுமே ஆசையாக பார்த்துட்டே போல இருக்குது அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு இடம் ஒரு போனோடனே ஒரு நடராஜர் சிலை என்ட்ரன்ஸ்லே ஒரு விநாயகரும் நடராஜர் சிலையும் வச்சுருக்குறாங்க அதை பார்த்தோன்னே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த நடராஜர் சிலை நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சிலை அதே மாதிரி குட்டி குட்டி நடராஜர் சிலையும் வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு இது எல்லாமே சேல்ஸுக்கு தான் நம்ம என்ன வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்மளே எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக பார்க்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்கம் பார்த்தீங்கன்னா குட்டி இருந்து பெரிய லிங்கம் வரைக்கும் நாகர் வச்ச மாதிரி ரொம்பவுமே அதாவது ஒரு அம்சமாக இருந்தது பாருங்கள் நடராஜர் சிலை குட்டி குட்டியாக அழகாக இருக்குது அப்புறம் லிங்கம் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்புறம் ஈசா அந்த சிலை ஈசாவினுடைய சிலை இந்த மாதிரி சிவன் சக்தி சேர்ந்த சிலை அப்புறம் சூரிய பகவான் ஏழு குதிரையில் பூட்டி தேர் ஓட்டுற மாதிரி அப்படி ஒரு அப்படி ஒரு சிலை அப்புறம் லிங்கம் பார்த்திங்கன்னா கல் கருங்கல்ல அப்புறம் குபேர விளக்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது விதவிதமாக இருக்குது குபேர விளக்கு கண்டிப்பாக குபேர விளக்கு பற்றி நான் ஒரு பதிவு அதை நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி விளக்கு எல்லா விளக்குமே இருக்குது அதாவது மீனாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அப்படி சொல்லி நம்ம விளக்கு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விளக்கும் நிறையா இருக்குது ஓம் சக்தி விளக்கு இந்த மாதிரி விளக்கு அப்புறம் இந்த தூபம் காட்டுறது கரண்டி சாம்பிராணி போடுற கரண்டி அப்புறம் இது வேல் அப்புறம் விளக்குலேயே குத்து விளக்குலேயே விதவித விதமாக இருக்குது ரொம்பவுமே வெரைட்டி நிறையா இருக்குது ஒவ்வொன்றும் அம்சமாக இருக்குது ஒன்று கூட நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே அம்சமாக இருக்குது இங்கே பாருங்கள் சூரிய பகவான் தேர் ஓட்டுற மாதிரி அப்புறம் இந்த மாதிரி நாகர் சிலை அப்புறம் கா காமதேனு சிலை இதெல்லாமே ரொம்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும் வாங்கி வச்சோம் அப்படின்னா அப்புறம் அம்மன் சிலை அம்மன் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகழகாக இருந்துச்சு அப்படியே ஸ்க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சிலையுமே அம்சமாக எனக்கு இந்த ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆஞ்சநேயரை பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விநாயகர் குழந்தைத்தனமாக அழகாக இருக்கும் அதுவும் எனக்கு பிடிச்சது விநாயகர் சிலை தனி அது ஒரு தனியாக ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே அம்சமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் விநாயகர் புத்தர் புத்தர் சிலை பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் அந்த ஷோரூம் வந்துட்டு அதாவது ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே பார்க்கலாம் இந்த மாதிரி பொருட்களை பார்த்தாலே நம்மளுக்கு மைண்டு வந்து ரொம்பவுமே ரிலாக்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட பொருள் அதில் கண்டிப்பாக ஒன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்புறம் முருகன் சிலை பாருங்கள் அழகழகாக இருக்கும் உண்மையிலே பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு அப்படியோ முருகன் சிலை கிருஷ்ணர் சிலை இதெல்லாமே விநாயகர் சிலை பாபா சிலை அப்புறம் நம்ம பணம் போட்டு வைக்கிறக்காக அந்த பெட்டி அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்குது சில்வரில் இருந்து மரப்பெட்டிலேருந்து இதெல்லாமே மரப்பெட்டி தான் அது கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பணம் வந்து இதில் போ போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் நிறைய நல்லது நடக்கும் அதுலேயும் கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு நம்ம அதில் பணம் போட்டு சேர்த்து வச்சோம் வருமானத்தை போட்டு வச்சு சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய சேர்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி புத்தர் சிலையை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் அமைதி இதெல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்தது அப்புறம் இந்த விநாயகர் சிலை இந்த மயில் கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்பவுமே இந்த மயில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அப்படியே கலரிங்காக நல்லா இருந்துச்சு சூப்பராக அப்புறம் இந்த மரத்தில் செஞ்ச யானை இது பாருங்கள் சிங்கம் நம்ம ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய சிங்கம் நான்முக சிங்கம் அது அது இருந்தது நிறையா அது பெருசு வரைக்குமே இருக்குது அப்புறம் இந்த தலையாட்டி பொம்மை அது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது தலையாட்டி பொம்மை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அது வந்து நான் ஒரு தடவை தஞ்சாவூர் போய் வாங்கி வந்து உடஞ்சிருச்சு அதை திரும்ப வாங்கணும்னு ட்ரை பண்ணேன் இங்கே தான் கிடச்சிது அப்புறம் இங்கே பாருங்கள் செட்டியார் தாத்தா நினைக்கிறேன் செட்டியார் தாத்தா பாட்டி பொம்மை இது அப்புறம் குதிரையில் உட்காந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் இது வந்து அநேகமாக களிமண் ப்ராடக்ட் நினைக்கிறேன் இது எல்லாமே இருந்தது அங்கே அப்புறம் கிருஷ்ணர் சிலை சிலைகள் வந்து எல்லா டைப்புமே இருக்குது அப்புறம் இந்த மரப்பாச்சி பொம்மைகள் கூட இருக்குது குழந்தைகள் விளையாடுறக்கு மரப்பாச்சி பொம்மைகள் அப்புறம் கொழு பொம்மைகள் கொழு பொம்மைகள்லாம் இங்கே நிறையா இருக்குது கொழு வைக்கிறவங்களுக்கு வந்து இங்கே நிறைய கிடைக்கும் கொழு பொம்மைகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இந்த மரப்பாச்சி பொம்மை இதெல்லாமே விளையாட்டு ஜாமான் அப்புறம் பல்லாங்குழி எல்லாமே இருக்குது அப்புறம் உண்டியல் பார்த்திங்கன்னா குக்கர் மாதிரி மரத்தில் குக்கர் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த இந்த யானைக்கு போடுற இதுன்னு நினைக்கிற தலையில் அதுவும் நம்ம வீட்டில் வச்சா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே அழகு எல்லாமே யானை தான் ஒரு ஆந்தை ஆந்தை வந்து வீட்டில் அந்த ஆந்தையோட இது வச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு பாருங்க இது வந்து டைஸ் பாருங்கள் டைஸ் மரத்துலேயும் செஞ்சுருக்குறாங்க டைஸ் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் இந்த இது எல்லாமே கிண்ணமெல்லாம் மரத்துலேயும் செஞ்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று என்னென்ன நமக்கு வீட்டுக்கு தேவையோ பூஜைக்கு தேவையோ எல்லாமே இருக்குது இது எது கேட்டாலும் கண்டிப்பாக நல்லா எடுத்து காட்டுறாங்க சொல்கிறாங்க ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க பித்தளை இதெல்லாமே பித்தளையில் பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி விளக்குகள் அப்புறம் இதெல்லாம் கோவிலுக்கு சம்மந்தப்பட்டது இந்த பஞ்ச பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் செம்பில் நம்ம வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் பூஜை சாமான் அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறக்கு ரொம்பவுமே விளக்கில் அஞ்சு முகம் அதிலே குட்டி குட்டியாக இருக்குது விளக்கு பாருங்கள் ஒவ்வொன்று எவ்வளோ பெருசாக இருக்குது குபேர பூமைகள் அப்புறம் இங்கே பாருங்கள் மாடு இந்த யானை பாருங்கள் ப்ளூ கலர் ப்ளூ கலரில் யானை எல்லாம் உள்ள அந்த ஷோரூம்குள்ளே நிறைய வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வெளியே கொஞ்சம் நிறையா இருக்குது அப்புறம் அந்த ஷோரூம்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தால் ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு காட்டியிருக்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்ச வீடியோ அப்புறம் மீனாட்சி அம்மன் சிலை இந்த மாதிரி அம்மன் சிலைகள்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது அப்புறம் இது பாருங்கள் உருளி உருளி வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே உருளி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உருளி பாருங்கள் குட்டியாக அழகாக இருக்குது அதுலேயே செம்பிளியும் இருக்குது பித்தளையிலையும் இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையிலே சிலை பாருங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒவ்வொன்றும் அதனுடைய வெயிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக நல்லா பாருங்கள் அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய அவ்வளோவா கரெக்டாக இருந்தது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் சிலைகள் எல்லாமே பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய சிலைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் கிடச்சா விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு நடராஜர் சிலை வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய பூம்புகார் தான் இது இந்த ஷோரூமில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் போய் பாருங்கள் வளம்புரி சங்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க உங்களுக்கும் ஏதாவது பூஜை சம்பந்தமான பொருட்கள் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு சஸ்பென்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இங்கே என்ன வாங்கினேன் ரெண்டு பொருள் வாங்கினேன் அது என்னங்கிறது கண்டிப்பாக சஸ்பென்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பொருளை வந்து எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வெளியூராக இருந்தால் கோயம்புத்தூர் வரும்போது இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக பார்த்துடலாம் கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் தான் இருக்குது இந்த பூம்புகார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்